ஆன்டிக்கா அமீரோட பர்த்டே செலிப்ரேஷனை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அவங்க செலிப்ரேட் பண்ணும்போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே இப்போது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்கு. பிக்பாஸ் மூலமாக தான் அமீர் அண்ட் பாவனி இவங்க ரெண்டு பேருமே ஃபேமஸ் ஆகிருந்தாங்க. முன்னாடி பாவனி என்னதான் சீரியல் ஆக்ட்ரஸாக இருந்தாலும் பிக்பாஸ்க்கு அப்புறமா தான் அவங்கள பற்றி எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. மேலும் பிக்பாஸில் இவங்களோட லவ்வுமே வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சது. இந்த நிலையில் ஜோடிங்க ரெண்டு பேரும் இப்போது அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ரொம்பவே பிஸியாக இருந்துட்டுருக்காங்க. அதனால் கடந்த ஜூலை 15th அன்னைக்கு பாவனி அமீரோட பர்த்டேவை மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த அன்னைக்கு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல முடியல அப்படின்னும் மீட் பண்ண முடியல அப்படின்னும் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில் கப்புள்ஸ் ரெண்டு பேரும் அவங்களோட ஷூட்டிங்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா மீட் பண்ணி ரொம்பவே சிம்பிளாக ரொமான்டிக்காக அவங்களோட வீட்லேயே ரெண்டு பேர் மட்டும் தனியாக பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து பாவனி பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ எடுக்கப்பட்ட பிக்சரை ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உலகத்துலேயே நான் உங்கள் கூட இருக்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. லவ் யூ ஸோ மச் அமீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷலாக இதுக்கு அமீர் அவர்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் வந்து லவ் யூ மை லவ் அப்படின்னு சொல்லி ரிப்ளை கொடுத்துருக்காங்க.